புதுச்சேரி ராஜ்யசபா தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளராக செல்வகணபதி அறிவிக்கப்பட்டார். வேறு யாரும் மனு செய்யாததால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரியிலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வாகும் முதல் பாஜக உறுப்பினர் என்ற சிறப்பை செல்வகணபதி பெற்றார். ராஜ்யசபா தலைவரும் துணை ஜனாதிபதியுமான வெங்கையா நாயுடு அலுவலகத்தில் செல்வகணபதி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து துணை ஜனாதிபதி வாழ்த்தினார். மேற்குவங்கத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வான சுஷ்மிதா தேவும் பதவியேற்றுக் கொண்டார். செல்வகணபதி தமிழிலும் சுஷ்மிதா தேவ் வங்க மொழியிலும் பதவியேற்றனர். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் செல்வகணபதி என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றாகவும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். புதிய எம்பிகள் தாய்மொழியில் பதவியேற்பதும் தாய்மொழியிலேயே சபையில் பேசுவதும் வரவேற்புக்குரிய விஷயம் என வெங்கையா நாயுடு பாராட்டினார். வர்த்தகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா ஆகியவற்றின் மையமாக புதுச்சேரியை உருவாக்க பாடுபடுவேன் என செல்வகணபதி கூறினாா்.